ஹலோ எவ்ரிவன், நீங்கள் அந்த கேமராவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுச்சுண்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தேன் கேமரா எடுத்துட்டு. திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு சங்கடத்தில் நான் வண்டி தள்ளிருச்சு. என்ன அப்படின்றத நீங்களே பாருங்களேன். பாருங்க பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் பாருங்க. நார்மலாக தான் இருக்குது. சுவிட்சையும் போட்டாச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹாரன் அடிச்சுது. இப்போ அது கூட இல்லை, ஜஸ்ட் இது அப்படியே பாருங்க அப்படியே நிற்கிது பெட்ரோல் மீட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா டிஸ்பிளேல ஒன்றுமே இல்லை. ஈவன் லைட்டு கூட எரியுதா அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. லைட்டுமே ஆஃப் ஆயிடுச்சு. கேமரா அங்கே பாருங்க, கேமரா கொஞ்சம் தூரம் தான் பிளாக் போட முடிஞ்சுது என்னால் இதை வச்சு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு. வண்டி வாங்கி இன்னும் முழுசாக 2 இயர்ஸ் கூட ஆகலை. அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுது என்ஃபீல்டு ஹிமாலயம். என்னன்னே தெரிலங்க. கிட்டத்தட்ட நானும் ஒரு 10 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணிட்டேன், வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் ஒருத்தர் வந்து டோப் பண்ணி விட்டார், வண்டி முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, ஃபுல்லாக ரீசார்ஜபிள் ஆயிடுச்சு பேட்டரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு கேமரா வந்துட்டு ஆன் பண்ணுறதுக்காக ஒரு ஓரமாக நிப்பாட்டி நியூட்ரல் பண்ணி நிப்பாட்டி வச்சுருந்தேன். வண்டி வந்து ஆனில் தான் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து கேமராவை ஆன் பண்ணிட்டு வண்டியை பார்க்குறதுக்குள்ளே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட்டே ஆகலை. பேட்டரி போச்சா, வண்டியில் ஏதாவது பிரச்சனையா, ஒன்றுமே புரியல எனக்கு. இப்படி நடு ரோட்டில் வந்து என்னை தவிக்க விட்டுருச்சு இந்த ஹிமாலயன். என்னை எப்போவுமே இந்த மாதிரி என் பைக் பண்ணாது, என்னன்னு தெரில. இது எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆயிருக்கா, இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி வேறு யாருக்காவது ஆயிருக்குதா, என்ன ஏது எனக்கு ஒன்றுமே தெரியல. பட் ஹிமாலயனில் இப்படி மேஜர் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்ச கூட பார்க்கவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வரவே வராது. எனக்கு கிட்டத்தட்ட பஜாஜ் பல்சர் 200 NS எடுத்து இத்தனை வருஷம், 3 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு பேட்டரி ப்ராப்ளமே வந்துச்சு. அதுவும் சென்சாரில் காமிச்சிருச்சு பேட்டரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதில் வந்து அதெல்லாம் ஒன்றுமே காட்டவே இல்லை, நீட்டாக தெளிவாக தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா வந்து ஆஃப் ஆகி கிடக்கு, என்னன்னே தெரில. நானும் மேட்டில் ஏற்றுறேன், இருக்கிறேன், எல்லாமே தான் பண்ணுறேன். பட் பைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனே ஆலை. இங்கே பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், அதே மாதிரி தான், அதை சேம் இப்படி வந்து நிற்கிது. இந்த ஸ்டார்ட் பட்டன் அமுத்தணும் அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது பாருங்களேன். இந்த இடம்லாம் பார்த்தீங்களா, அவ்வளோதான், என்னன்னே தெரில. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து அவங்க கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். எனக்கு வேறு வழியே இல்லை, ராயல் என்ஃபீல்டுக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வர சொல்லி ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு இஷ்யூ வந்து உட்காந்துருக்குது. பேட்டரி பிரச்சனை இல்லைங்க, அது நல்லாவே தெரியுது. ஏன்னா லாஸ்ட் டைம் டோப் பண்ணிட்டு வந்தோடனே பேட்டரி ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி இஷ்யூ கிடையாது, சம்திங் வேறு எதுவும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒன்றும் நான் வண்டி ஆன் பண்ணி வச்சுட்டு நான் எங்கேயுமே உண்மையாக போகல, இங்கேயே தான் இருந்தேன், பைக் பக்கத்துலேயே தான் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அது நல்லாவே தெரியும், பேட்டரி கண்டிப்பாக பிரச்சனையே இல்லை. பேட்டரி பிரச்சனையாக இருந்தது அப்படின்னாக்கா இப்போ ஃபஸ்ட் நான் உங்களை கான் பண்ணி காமிச்சேன், இப்போ ஹார்னே அடிச்சிருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இது என்ன இஷ்யூன்னு தெரில. சப்போஸ் இந்த இப்போ நான் வந்து ஹிமாலயனுக்கு வந்துட்டு நான் ராயல் என்ஃபீல்டுக்கு இப்போ கால் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் நான் இப்போ தான் வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, உங்கள் வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் லொக்கேஷன் கரெக்டாக சொன்னேன். சொன்னோடனே வந்துட்டு ஆர்எஸ்ஐ கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்ஐ கால் பண்ணேன். வண்டி வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹிமாலயன் வந்து நான் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் எதாவது பண்ண முடியுமான்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது ப்ரோ, வேணா ஆர்எஸ்ஐ வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஆர்எஸ்ஐக்கு நான் ஃபோன் பண்ணதுக்கு சொன்னார், வாட் இஸ் த பைக் டூ யூ ஹேவ் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐ டூ இந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன், இட் வாஸ் ஸ்டக் இன் அ ரோட், ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த இஷ்யூ இன் இட், ஸோ ப்ளீஸ் அண்ட் எனி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோடனே அவர் என்ன சொன்னாருனாக்கா, யூ பாட் த பைக் ஆன் 18th June 2020
and it has been expired. The RSA policy has been expired at 18 June 2021. எனக்கு வந்துட்டு அவங்க வண்டி வாங்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட் நான் கேட்டேன் வண்டிக்கு. ஸோ மேக்ஸிமம் இங்கேயும் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு இது சேர்த்துன அமௌண்ட்டு. ஸோ அதனால் வந்து நான் டிஸ்கவுண்ட் கேட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு அன்றைக்கி ஆர்எஸ்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு மாற்றி 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 பேசுகிறாங்க. இது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஷோரூமில் வந்துட்டு நான் சொன்னதுக்கு நீங்கள் ஆர்எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு நான் ஒன் ஆஃப் த எப்படிங்க சொல்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட வெயில், பயங்கர வெயில். இவ்வளோ சூட்லேயும் வண்டி பாருங்கள், வண்டி எப்படி நிற்கிதுன்னு போல பாருங்கள். வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்படியே நின்றுட்டுருக்குது. இந்த வெயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நான் இங்கேருந்து எனக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு 4 கிலோமீட்டர் வீடு. ஸோ இங்கேருந்து நான் வந்து ரைட் பண்ணிட்டு போகணும் இப்போ என் வண்டியை. சப்போஸ் இவங்க வந்து டோப் மட்டும் பண்ணிட்டு அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது இஷ்யூ, ஏதாவது பெருசாக மேஜர் இஷ்யூ அந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து சொன்னாலாவது பரவாயில்ல, அதுக்குமே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவர் கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, உங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்கா நாங்கள் ரோட் ஸ்டேட் அசிஸ்டண்ட்டு நாங்கள் அனுப்புகிறோம், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 to 20 kilometers நாங்கள் வந்து 700 rupees வந்து டே ஷிஃப்டில் சார்ஜ் பண்ணுறோம், அதுக்கும் மீறி 1 kilometer இல்லை 5 kilometers நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தனியாக நாங்கள் 15 rupees மேலே நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இப்போதைக்கு எனக்கு தேவைப்பட்டது அப்படின்னாக்கா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். பிகாஸ் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ரியலி எப்படிங்க சொல்கிறது, ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட் டுடே அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு சில இப்போ நான் யோசிக்கிறேங்க, அவசரப்பட்டு ஹிமாலயன் எடுத்துட்டேனா அப்படின்ட்டு. பிகாஸ் பைக்கை வந்துட்டு நம்ம பார்க்குறோம், அட் த சேம் டைம் மெயின்டெனன்ஸு சர்வீஸ் எப்படி அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துருக்கணும். மெயின்டெனன்ஸ் கூட பெருசாக இருக்காது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். பட் ஆனால் சர்வீஸ் இப்படி வந்துட்டு பண்ணுவாங்க நான் உண்மையை நினச்ச கூட பார்க்கல. உண்மையாகவே வெயிலில் உட்காந்துட்டு இருக்கேங்க, ஃபுல்லாக மூஞ்சி பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த லட்சணத்தில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ரியலி ஐ ஃபீல் டிசப்பாயிண்டட். வீட்டிலேருந்து வர சொல்லியிருக்கேன், ஸோ வீட்டிலேருந்து தான் வராங்க. ஸோ இப்போ வீட்டில் வந்தாங்க அப்படின்னாக்கா டோப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் யாராக இருந்தாங்க அப்படின்னா என்ன இதுன்றதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஹிமாலயன் இல்லை என்ஃபீல்டே வாங்கினவங்களே தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 100 தடவை கூட நீங்கள் அவங்கள தயவு செஞ்சு நோண்டி தயவு செஞ்சு கேள்வியை கேட்டதுக்கப்புறம் வண்டியை வாங்குங்க. என்ன மாதிரி தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க. சப்போஸ் உங்களில் யாருக்கா அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்கனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் சைனிங் அவுட் அபிஷேக் டிராவல்ஸ்.